கற்பனை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். 1960 சவுத் கேரோலினா, யூஎஸ்ஏ. அந்த டைம்ல ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த கரோல் மற்றும் ரெஜி இரண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க முடியாத அளவுக்கு லவ் பண்றாங்க. ஆனா இந்த லவ் ரொம்ப நாட்கள் நீடிக்கல. கிராஜுவேட் ஆகி கொஞ்ச நாட்கள்லயே அவங்க இரண்டு பேருமே வேற வேற ஐடியாஸ்ல இருந்ததால பிரேக்அப் பண்றாங்க. ரெஜி யூஎஸ் நேவில ஜாயின் பண்றாரு. அவருக்கு கல்யாணம் ஆகுது, ஆனா கொஞ்ச நாட்கள்ல டிவோர்ஸ் வாங்குறாரு. மிலிட்டரியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா சொந்த ஊர்லயே ஒரு வேலையில ஜாயின் பண்றாரு. அதே போல கரோலும் கல்யாணம் பண்றாங்க. கொஞ்ச நாட்களே அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகுது. வேற ஒரு கல்யாணம் பண்றாங்க, அதுவும் டிவோர்ஸ்ல முடியுது. ஆனா இந்த முறை இந்த டிவோர்ஸ் அவங்களுடைய உயிரையே எடுத்திருக்கும். February 18, 1987 தன்னுடைய 10 வயது மகளோட ஒரு வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய இரண்டாவது கணவர் ஒரு நாள் வந்து வீட்டுடைய கதவை தட்டுறாரு. கதவை திறந்த கரோல வெளியே நின்னுட்டு இருந்த அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட். தொடர்ந்து 6 முறை ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்க வந்து பார்க்கும் பொழுது அவனோட கார்லயே அவனும் தன்னைத்தானே ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிருந்தான். நீங்க போன வீடியோல நிறைய பேர் சீக்ரெட் இமேஜா கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அதுல அர்ச்சனா அப்படிங்கிறவங்க முதல்ல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணிருக்காங்க, வெல் டன். போன வீடியோடைய பெஸ்ட் கமெண்ட் மோனிசா பண்ணிருக்காங்க. ஷூட் பண்ணப்பட்ட கரோல் வீட்டில இருந்த தன்னுடைய 10 வயது பொண்ணு ரோண்டாவால காப்பாற்றப்பட்டு அவங்க உயிர் பிழைச்சாலுமே அதோடைய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சோ முழு நேரமாவே தன்னுடைய பொண்ணுடைய கவனிப்புல தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 8 வருடங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உடல் நலம் தேர ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இனியாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் 1995 மறுபடியுமே இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. சோ டாக்டர் கிட்ட போறாங்க. அவங்களும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது கரோலுக்கு லிவர் கேன்சர் இருக்கிறது தெரிய வருது. இந்த லிவர் கேன்சர் வர்றதுக்கு காரணமே கரோல் தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டால சூட் பண்ணப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்தப்ப அப்ப கரோலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிளட்ல லிவரை பாதிக்கக்கூடிய ஹெபடைடிஸ் சி அந்த பிளட்ல இருந்திருக்கு. அது தெரியாமலேயே இந்த பிளட்டை எடுத்துக்கிட்டதால, ஆல்சோ இதை கண்டுபிடிச்சு ஆரம்பத்திலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டதால இப்ப லிவர் கேன்சர் வந்திருக்கு. இதை வீட்டில இருந்த தன்னுடைய பொண்ணு ரோண்டா கிட்ட வந்து சொல்றாங்க. ரொம்பவே மனம் உடைஞ்சு போன கரோல் அவன் செத்தும் என்ன நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறான் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டா நினைச்சு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய உடல்ல இப்படி ஒரு பாதிப்பு இருந்தா இப்படியே இருந்திர கூடாது அப்படின்னு ஒரு வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கஸ்டமர் சப்போர்ட்ல அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்குது. இந்த வேலை கிடைச்சது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தான் தன்னுடைய ஹஸ்பண்டால அட்டாக் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா பல வருடங்கள் கழிச்சு போற முதல் வேலை அப்படிங்கறதால தன்னுடைய வாழ்க்கையே மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வருடங்கள் போக ஆரம்பிக்குது. அப்பதான் year 2000 எப்பவும் போல கஸ்டமர் சப்போர்ட்ல சில கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு போன் கால் வருது. அப்ப அதர் எண்ட்ல பேசின அந்த நபருடைய குரலை கேட்டு உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போகுது. ஆல்சோ அதர் எண்ட்ல பேசுற நபரும் தன்னுடைய பேரு ரெஜி சம்னர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரோலோ நீங்க 1962 கிரேட் ஹை ஸ்கூல்ல படிச்ச ரெஜியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவரும் எஸ் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப கரோலோ, ஹே ரெஜி, நான் தான் அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட். நம்ம ஹை ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாவும் ஷாக்கிங்காவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பல மணி நேரங்களுக்கு அவங்களுடைய போன்ல
இவ்வளவு நாட்கள் அவங்களுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு, அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 40 வருடங்களா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இரண்டு பேருமே ஒரே சிட்டில தான் இருக்காங்க அப்படிங்கறதும் தெரியுது. சோ நேர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு போன கேரோல் தன்னோட பொண்ணு ரோண்டா கிட்ட ஒரு டீனேஜ் பொண்ணு மாதிரி ரொம்பவே வெட்கப்பட்டு சந்தோஷப்பட்டு பேசியிருக்காங்க. அவங்களோட ஹை ஸ்கூல் லவ் ஸ்டோரி, ரெஜி எவ்வளவு நல்லவர் அப்படின்னு, டோட்டலா ஒரு சின்ன பொண்ணாவே கேரோல் மாறி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களுடைய பொண்ணு ரோண்டாவும் சந்தோஷப்படுறாங்க. கேரோல் மற்றும் ரெஜி இரண்டு பேருமே நேர்ல மீட் பண்றாங்க. அதே நாள் ரெஜியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க கேரோல். இதை பார்த்து கேரோலுடைய பொண்ணு ரோண்டாவிற்கு சொல்ல முடியாத அளவிற்கு சந்தோஷம் ஏற்படுது. ஏன்னா ஃபைனலா தன்னுடைய அம்மா தனக்கு பிடிச்ச சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க அப்படின்னு ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. அதிலிருந்து 6 மாதங்கள் கழிச்சு ரெஜி மற்றும் கேரோல் இரண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சில வருடங்கள் கழித்து கேரோலினால் இருக்க அவங்களுடைய வீட்டை வித்துட்டு புளோரிடால ஜாக்சன்வெல்லுக்கு போயிடுறாங்க. இவ்வளவு நாளா தன்னுடைய அம்மாவை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்க ரோண்டாவிற்கு தன்னுடைய அம்மா தன்னை விட்டு போறது ரொம்பவே வருத்தமா இருந்தாலுமே இப்பதான் இவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோண்டாவும் சந்தோஷம்தான் படுறாங்க. அடுத்த சில வருடங்களுக்கு ரோண்டா டெய்லியுமே தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறத வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா அப்படி ஜூலை 2005 தன்னுடைய அம்மாவிற்கு ரோண்டா கால் பண்றாங்க. ஆனா கேரோல் அந்த போனை அட்டன் பண்ணவே இல்லை. ஆரம்பத்துல ரோண்டா இதை பெருசா எடுத்துக்கல. ஆனா 2 நாட்கள் ஆகுது, அப்பவுமே போனை எடுக்கல. கேரோலை பார்த்துக்க ரெஜி இருந்தாலுமே அவருக்கும் இப்ப கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருந்திருக்கு. சோ அப்படி அவங்க எங்கேயாவது வெளியே போயிருந்தாங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா ரோண்டா கிட்ட சொல்லாம போயிருக்க மாட்டாங்க. இப்ப ரோண்டா நம்மளே வீட்டுல போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய கார்ல 4 மணி நேரங்கள் டிராவல் பண்ணி ஜாக்சன்வெல்லுக்கு வராங்க. அங்க வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே நின்னுட்டு இருக்க அவங்களுடைய கார் அங்க இல்ல. அப்ப வீட்டுடைய ஃப்ரண்ட் டோர் கிட்ட போய் கதவை தட்டுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள லைட்ஸ் எல்லாமே ஆனாதான் இருந்திருக்கு. சோ டோருடைய ஹேண்டில ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாங்க. டோர் ஓபன் ஆகுது. உள்ள அவங்க வளர்த்துற நாய் மட்டும்தான் இருக்கு. இருந்தாலுமே ரோண்டாவுக்கு தெரியும் தன்னுடைய அம்மா இந்த நாய் இல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க அப்படின்னு. அல்சோ வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. அப்ப கிச்சன் குள்ள போய் பாக்குறாங்க. அங்க டைனிங்ல இருந்த பிளேட்ஸ்ல சாப்பாடு எல்லாமே 2 நாட்கள் ஆன மாதிரி அப்படியே இருக்கு. பார்க்க சாப்பிட்டு இருக்கும் பொழுது சடனா எந்திரிச்சு எங்கேயோ போன மாதிரி இருந்திருக்கு. கிச்சன்ல வாஷ் பேசன்ல இருந்த பாத்திரங்கள் எல்லாமே கழுவாம அப்படியே இருந்திருக்கு. ரோண்டாவுக்கு தெரியும் தன்னுடைய அம்மா ரொம்பவே கிளீனான ஒரு டைப் அப்படின்னு. சோ கண்டிப்பா கிச்சனை இப்படியே விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ரெட் பிளாக்ஸ் ரோண்டாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா கேரோலுடைய போன் அங்கேயேதான் இருக்கு. அவங்க எடுத்துக்க வேண்டிய டேப்லெட்ஸ் அங்கேயேதான் இருக்கு. அவங்களுடைய பர்ஸ் அங்கேயேதான் இருக்கு. சோ இனியுமே லேட் பண்ணாம தன்னுடைய அம்மா மற்றும் ரெஜி மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனடியா இந்த நியூஸ் எல்லா மீடியாலையுமே வருது. ஆனா யார்கிட்ட இருந்துமே எந்த ஒரு க்ளூவுமே வரல. இப்ப போலீஸ் கேரோலுடைய காணாம போன காரை வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப புளோரிடால ஒரு டீப்பான ஃபாரஸ்ட் ஏரியால இருக்க மண் ரோட்ல அவங்களுடைய கார் கண்டுபிடிக்கப்படுது. அதிலிருந்து சில மணி நேரங்கள் கழிச்சு போலீஸ்க்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல பேசின நபர் நான் தான் ரெஜி அப்படின்னும், நானும் கேரோலும் கொஞ்சம் வெளியே போயிருக்கோம், எங்களை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே நான் தான் கேரோல், எங்களை தேட வேண்டாம், நாங்க கொஞ்ச நாட்டுல திரும்பி வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 குரல்களுமே வயசான மாதிரி தெரியல, ரொம்பவே சின்ன வயசுல இருந்திருக்கு. சந்தேகமான போலீஸ் அந்த ரெக்கார்டிங்ஸ ரோண்டாவை கூப்பிட்டு போட்டு காமிக்கிறாங்க. அதை கேட்டு உடனே ரோண்டா இது என்னுடைய அம்மாவும் கிடையாது, அது ரெஜியும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா இந்த போன் பண்ணவங்க தான் கேரோல் மற்றும் ரெஜியை கடத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க. அதே நேரத்துல கேரோலுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் வித்ரா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அலர்ட் போலீஸ்க்கு வருது. சோ அந்த பேங்க் கிட்ட பணம் வித்ரா பண்ண ஏடிஎம் உடைய சிசிடிவி ஃபுட்டேஜ கேக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ பார்க்கும் பொழுது அந்த ஃபுட்டேஜ்ல இருந்தது கேரோலோ இல்ல ரெஜியோ கிடையாது, அது ஒரு 20 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு டீனேஜர். ஜூலை 14 தேதி அதாவது கேரோல் மற்றும் ரெஜி காணாம போய் 6
ஆறாவது நாள் ஸ்வாட் டீமோட அங்க போறாங்க. அங்க அந்த மோட்டல் ரூம் உடைய கதவை திறந்து பார்க்கும் பொழுது கேரோல் மற்றும் ரெஜி இரண்டு பேருமே அங்க இல்ல. ஆனா உள்ள 24 வயதான டிஃப்னி, அவளோட பாய் ஃப்ரெண்ட் 23 வயதான மைக்கேல் மற்றும் அவனுடைய ஃப்ரெண்ட் 19 வயதான ஆலன் அப்படின்னு மூணு பேருமே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. பக்கத்திலேயே ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ண நிறைய ஐட்டம்ஸ் இருந்திருக்கு. கம்ப்யூட்டர்ஸ், வீடியோ கேம்ஸ், க்ளோத்ஸ், பெர்ஃபியூம்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான பொருட்கள் புதுசா அங்க வாங்கி வச்சிருக்காங்க. ஆல்சோ கேரோலுடைய காருடைய கீ அங்க இருக்கிறத பாக்குறாங்க. உடனடியா இந்த மூணு பேருமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. மூணு பேரையுமே தனித்தனி ரூம்ல வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் கூட வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. இன்டென்சிவ் க்வெஸ்சன்ஸ்க்கு அப்புறமா டிஃப்னி மட்டும், ஆமா நாங்க தான் இவங்க வீட்டுல கொள்ளையடிச்சோம், ஆனா அதுக்கு மேல எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இதுல நாலாவதா இன்னொருத்தனும் இன்வால்வ் ஆயிருக்கான். அவனுடைய பெயர் 19 வயதான ப்ரூஸ். சோ அவனையுமே சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. மத்தவங்க மாதிரி இல்லாம ப்ரூஸ் போலீஸ் கேட்ட உடனே அன்னைக்கு கேரோல் மற்றும் ரெஜிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் சொன்னது இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன போலீஸ் ஆபீசர்ஸ் இன்ட்ரோகேஷன் ரூம்லயே பல போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அவன் சொன்னது அன்னைக்கு நடந்தது இதுதான். இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது டிஃப்னி கிட்ட இருந்து தான். கேரோல் மற்றும் ரெஜிஸ் இவங்க இரண்டு பேருமே புளோரிடாக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி சவுத் கரோலினால இருக்கும் பொழுது டிஃப்னி பக்கத்து வீட்டு நெய்பரா இருந்திருக்கா. டிஃப்னியுடைய வீட்டுல அவளுடைய பேரண்ட்ஸ் சரியில்லை அப்படிங்கறதால இதை பார்த்த கேரோல் டிஃப்னிய தன்னுடைய பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு அம்மாவா அரவணைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவளுக்கு என்ன தேவையோ, பணமோ இல்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது அப்படின்னு எல்லாமே பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க சவுத் கரோலினால இருந்து புளோரிடாக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க வச்சிருந்த ஒரு காரை டிஃப்னிக்கு சும்மாவே கொடுத்துருக்காங்க. அப்போ 4 வருடங்கள் கழித்து 2005 டிஃப்னி தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் மைக்கேல் கூட ஒரு பார்ட்டியில இருந்திருக்கா. அன்னைக்கு அவங்க தங்கி இருந்த இடத்துல பணம் கொடுக்கல அப்படிங்கறதால அங்கிருந்து வெளியே அனுப்பப்படுறாங்க. சோ அப்ப அவங்க கிட்ட பணம் இல்ல, வேற வெளியே எங்க போறது அப்படின்னு தெரியல. அப்பதான் டிஃப்னிக்கு கேரோல் மற்றும் ரிஜிஸ் இங்க ஜாக்சன் உள்ளதான் இருக்காங்க அப்படிங்கறது ஞாபகம் வருது. அவங்க நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்ல அங்க போறாங்க. ஒரு கால் கூட பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாம அந்த நேரத்துல போய் கதவை தட்டுறாங்க. கதவை ஓபன் பண்ண கேரோல் டிஃப்னிய பார்த்த உடனே ஒரு கேள்வி கூட கேட்கல. ஏ டிஃப்னி வாமா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆச்சு, இது யாரு உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா, வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு இப்ப சாப்பிடறதுக்கு என்ன வேணும், அது பண்ணிட்டா இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேரிங்கா தாய்மையா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டிஃப்னியோ நடந்ததை சொல்றா, இன்னைக்கு நைட்டு மட்டுமே நாங்க இங்க தங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்ப கேரோல் தாராளமா தங்கிக்கோங்க, நீங்க இங்க ஒரு கெஸ்ட், எவ்வளவு நாட்கள் வேணாலும் நீங்க தங்கிக்கோங்க, நான் என்னன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தடல் புடலா ஒரு பெரிய டின்னர் ரெடி பண்ணி எல்லாருமே டைனிங்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு கட்டத்துல கேரோல் மற்றும் ரெஜி சவுத் கேரளினால தங்களுடைய வீடு வித்தது மூலியமா $99,000 இந்திய மதிப்புல $70,00,000 எங்களுக்கு கிடைச்சது. இப்ப நாங்க நிம்மதியா ரிட்டையர்ட் ஆகலாம், எங்களுடைய கடைசி வாழ்க்கையை நிம்மதியா கழிக்கலாம் அப்படின்னு ரொம்பவே யதார்த்தமா சொல்லியிருக்காங்க. இத கேட்ட உடனே டிஃப்னி மற்றும் மைக்கேல் இரண்டு பேருமே அவங்களுடைய முகத்தை முகத்தை நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. அப்பவே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, இத திருடருக்கு கண்டிப்பா நம்ம இங்க திரும்ப வரணும் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில கேரோல் ரொம்பவே சீக்கிரமா எந்திரிச்சு டிஃப்னிக்காக பிரேக்ஃபாஸ்ட் காஃபி எல்லாமே ரெடி பண்றாங்க. இன்னைக்கு நாள் முழுவதுமே இவங்க இரண்டு பேருமே நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவங்களோ இல்ல நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உடனடியா எப்படி எப்ப திரும்ப வந்து இந்த $99,000 பணத்தை நம்ம எடுக்கிறது அப்படின்னு பிளான் போடுறாங்க. கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு July 8 இரவு 19 வயதான ஆலன் மற்றும் ப்ரூஸ் இரண்டு பேருமே கேரோலுடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. கதவை திறந்த கேரோலுக்கு இவங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்னு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்ல. இருந்தாலுமே கேரோலுடைய அன்பான அணுகுமுறையால யாருப்பா நீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ப்ரூஸ் மற்றும் அலன் எக்ஸாக்டா இதை தான் எதிர்பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா டிஃப்னி ஆல்ரெடி சொல்லிதான் அனுப்பியிருக்கா, அவங்கள ஏமாத்துறது ரொம்பவே ஈஸி, சீக்கிரமா நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த பசங்களும் பிளான் பண்ண மாதிரி எங்களுடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, சோ உங்களுடைய போனை நாங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கேரோலுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தாலுமே சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அலன் மற்றும் ப்ரூஸ் உள்ள வந்த உடனே கதவை சாத்தின உடனே ஃபேக்கான கன்னை எடுத்து கேரோல மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா கேரோல் பயத்துல சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேரேஜ் இருந்த ரெஜியோ அங்க ஓடி வராரு. தன்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாரு, ஆனா வயசானதால அவராலையும் எதுவும் பண்ண முடியல. அவரையும் அடிச்சு உட்கார வச்சுட்டு மூச்சு விடுறதுக்கு மட்டும் சின்ன இடத்தை விட்டுட்டு மத்த இடம் முழுக்க டேப்பால சுத்துறாங்க. இப்ப
வெளியே இன்னொரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அங்க டிஃப்னி மற்றும் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருந்த இரண்டு பேருமே ஆல் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்றாங்க. டிஃப்னி கார்லயே உட்கார வச்சுட்டு டிஃப்னியுடைய பாய் ஃப்ரெண்ட் மைக்கேல் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள போறான். இப்ப மூணு பேருமே சேர்ந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பொருட்களையுமே திருட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க திருடிட்டு இருந்த அந்த சமயத்துல கேரோல் மற்றும் ரிஜி இரண்டு பேருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஓகே நம்மளுடைய வீடு இப்ப கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கு, என்ன வேணுமோ எடுத்துட்டு போகட்டும், மறுபடியும் நம்ம இதுல இருந்து ரெக்கவர் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாத்தையுமே திருடனதுக்கு அப்புறமா கேரோல் மற்றும் ரிஜி இரண்டு பேருமே வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பெருமே கேரளுடைய காருடைய டிக்கில போட்டு 40 நிமிடங்கள் டிராவல் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போறாங்க. அங்கிருந்து ஒரு ஆக்சஸ் ரோடு, ஒரு மண் ரோடு மாதிரியான இடம் இருக்கும், அதுக்குள்ள போய் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றாங்க. ஆக்சுவலா இது சடனா எடுத்த முடிவு கிடையாது, ஆல்ரெடி இங்கதான் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா கேரள் மற்றும் ரிஜியை புதைக்கிறதுக்கு ஆல்ரெடி இரண்டு குழிகள் அங்க தோண்டி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப டிஃப்னி மற்றும் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் காருடைய டிக்கியை திறக்கிறாங்க. அப்ப காருடைய டிக்கிக்குள்ள பயங்கரமான ஹீட் இருந்ததால இவங்க சுத்தி வச்சிருந்த டேப் எல்லாமே வேர்வியால நழுவி இருந்திருக்கு. கேரோல் மற்றும் ரிஜிஸ் இரண்டு பேருமே பயத்துல வேர்வை சிந்த சிந்த ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு நடுங்கிட்டு பயத்துல அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்ப டிஃப்னியை பார்த்த கேரோலுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருந்திருக்கு. அப்ப கேரோலுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட இமேஜினே பண்ண முடியாது. நம்மளுடைய பொண்ணு மாதிரி நினைச்சு எவ்வளவு அரவணைச்சு ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம், அந்த பொண்ணா நம்மளுக்கு இப்படி பண்றாங்க அப்படிங்கறத நினைச்சு மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. ஆல்ரெடி இவ்வளவு வீக்கா இருந்த இவங்களை மறுபடியும் கட்டி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச இவங்க அந்த இரண்டு பேரையுமே கார் டிக்கியில் இருந்து வெளியெடுத்து அவங்களுக்காக தோண்டப்பட்டிருந்த குழிக்கு பக்கத்துல இழுத்து போடுறாங்க. சத்தம் போட்டீங்க அப்படின்னா அடிச்சே கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரோல் போட்டிருந்த ஜுவல்லரிய அப்படியே கையில இழுத்து புடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த குழிக்குள்ள கேரோல் அப்படியே தள்ளி விடுறாங்க, பின்னாடியே ரெஜியும் தள்ளி விடுறாங்க. குழிக்குள்ள தள்ளி விட்டதுமே கேரோல் தன்னுடைய கணவர் ரெஜிய பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு பயத்துல நடுங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த நான்கு பேருடைய ஒரிஜினல் பிளான் என்ன அப்படின்னா, ரெஜி மற்றும் கரோல் இவங்க இரண்டு பேத்தையுமே இந்த குழிக்குள்ள தள்ளிவிட்டு சாகடிக்கிற மாதிரி பயமுறுத்தி பேங்க் இன்ஃபர்மேஷன், ஏடிஎம் பின் அப்படின்னு என்னவெல்லாம் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோ எல்லாத்தையுமே வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகுது. ரெஜி அந்த நான்கு பேர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நீங்க என்ன கேட்டாலும் நாங்க தர்றோம், என்ன கேட்டாலும் நாங்க சொல்றோம், எங்களை இப்படியே விட்டுருங்க, நாங்க யாருக்கிட்டையுமே இதை பத்தி சொல்லக்கூட மாட்டோம் அப்படின்னு கெஞ்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த நான்கு பேரோ உங்களுடைய இம்பார்ட்டன்டான பேங்க் இன்ஃபர்மேஷன், ஏடிஎம் பின் எல்லாமே குடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவரும் எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்படி அவங்க கிட்ட இருந்து எல்லா வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை வாங்கினதுக்கு அப்புறமாவும், அவங்க கிட்ட இருந்து எல்லா பொருட்களை எடுத்ததுக்கு அப்புறமாவும் இந்த இரண்டு பேரையுமே கொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு இருந்திருக்கு. அதுவும் இருக்கிறதுலயே ரொம்பவே ஒர்ஸ்டான வேலை இவங்களை கொல்லணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அதுதான் உயிரோட இவங்களை புதைக்கிறது. மணிக்கணக்கா மண்வெட்டியை வச்சு மண்ணை அள்ளி உள்ள போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் முழுவதுமே கேரோல் மற்றும் ரிஜி அழுதுட்டே கெஞ்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இவனுகளும் அதை கண்டுக்கவே இல்லை, மணல் அள்ளி போட்டுட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல மணல் கழுத்து வரைக்குமே வந்திருக்கு. இப்ப இரண்டு பேருமே மூச்சு வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. அடுத்தடுத்து மணல் போடப்படுது. இப்ப அவங்களுடைய தலைய மேல தூக்குன மாதிரி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது அவங்களுடைய முகத்து மேலேயே மணல் போடப்படுது. அடுத்தடுத்து போடப்பட்ட மணல்ல அவங்க அப்படியே மறைஞ்சு போறாங்க, முழுசா புதைக்கப்படுறாங்க. ஆனா அப்படி புதைக்கப்பட்டும் அவங்களுடைய அழுகிற சத்தம் நிக்கல கேட்டுட்டே இருந்திருக்கு. இப்ப அதற்கு மேல நிறைய மணலை போட்டு ஒரு மணல் மேடு மாதிரி பண்றாங்க. அப்பவுமே அவங்க முணுங்குற சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. ரொம்பவே மெதுவா மூச்சு திணறி இறந்து போறாங்க. கில்லர்ஸ் அதன் பிறகு அங்கிருந்த கேரோலுடைய காரை வேற ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க எடுத்திருந்த ரெண்டல் கார்ல ஏடிஎம்க்கு போய் கேரோலுடைய ஏடிஎம் கார்ல இருந்து பணத்தை வித்ரா பண்றாங்க. அந்த பணத்துல எக்கச்சக்கமான பொருட்கள் வாங்குறாங்க, குடிக்கிறாங்க, ஜாலியா இருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த போட்டோ டிஃப்னி தன்னை ஒரு பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்ட கேர் பண்ணிக்கிட்ட ஒருத்தங்களை கொண்டு சில மணி நேரங்கள்ல அவங்களுடைய பணத்தையே வச்சு எவ்வளவு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாருங்க. கேரோல் மற்றும் ரிஜிஸுடைய அட்டாப்சியில அவங்களுடைய தொண்டை, மூக்கு, வயித்துல, வாயில அப்படின்னு எல்லா இடத்துலயுமே மணல் இருந்திருக்கு. சோ காஸ் ஆஃப் டெத், உயிரோட புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வருது. நடந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லி அப்ரூவரா மாறி புதைக்கப்பட்ட இடத்த காமிச்சதால இதுக்கு எக்ஸ்சேஞ்சா 19 வயதான ப்ரூஸ்க்கு டெத் சென்டென்ஸ்க்கு பதிலா லைஃப் சென்டென்ஸ் வழங்கப்படுது. மீதி இருந்த மைக்கேல், அலன், டிஃப்னி இந்த மனித மிருகங்களுக்கு டெத் சென்டென்ஸ் வழங்கப்படுது.
இந்த கேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாவும் ரொம்பவே டிஸ்டர்பிங்காவும் இருந்துச்சு. நல்லவங்களா இருந்தா அதை இந்த மாதிரியான ஈவில் பீப்புள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே வேதனையா இருக்கு. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நகை இருக்கு, நீங்க எவ்வளவு வெல்த்தியான ஆளு அப்படிங்கறத தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஒரு நாள் அது எப்படி வேணும்னாலும் மாறலாம். சோ டிஃபைட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேரோல் மற்றும் ரெஜிக்கு நடந்த இந்த கொடுமையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.